விரைவு செய்திகள். சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. உலகெங்கிலும் வாழும் புலம்பெயர்ந்தோரின் சமூக மற்றும் பொருளாதார சூழல் குறித்து உலகின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி ஐநா சபை வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், உலகில் வசிக்கும் மக்களில் 30 பேருக்கு ஒருவர் புலம்பெயர்ந்தோராக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வாழும் சமுதாயத்தில் ஒருங்கிணைந்த உறுப்பினர்களாக திகழும் புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பை போற்றும் விதமாக இந்நாள் அனுசரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் சீனாவை ஒட்டிய இந்திய எல்லைப் பகுதியான தவாங்கிற்கு அனைத்து பருவ காலங்களிலும் எளிதாக சென்று வரும் விதமாக அமைக்கப்படும் சேலா கணவாய் சுரங்கப்பாதை பணிகள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் முடிவடையும் என எல்லைப்புற சாலைகள் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 13,000 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. சேலத்தில் நடைபெற்ற முதியோர்களுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் 80 மற்றும் 90 வயதுடையோரும் இளைஞர்களைப் போல ஓடியது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 500 மீட்டர், 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வாக்கத்தான் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் முதியவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன.